வணக்கம் மக்களே, இன்றைக்கி நம்ம சேனலில் ஜாப் ஆஃபர்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ஜாப் ஆஃபர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா, நீங்கள் 10th ப்ளஸ் 2 எனி டிகிரி படிச்சிருந்தா போதும், இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணலாம். ஃபர்ஸ்ட் என்ன ஜாப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு நீங்கள் 10th பாஸ் ஆகிருந்தா போதும். என்ன ஜாப் அப்படின்னா, ICF அப்படின்ற ஃபேக்ட்ரியில், அதாவது இன்டெக்ரல் கோச் ஃபேக்ட்ரியில் தான் வேலை. இதுக்கு வந்து 782 வேகன்சி இருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா, நீங்கள் 10th ப்ளஸ் 2 பாஸ் ஆகிருந்தா போதும். ஏஜ் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 15 இயர்ஸ்லேருந்து 24 இயர்ஸ்க்குள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த ஜாபுக்கு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ட்ரைனிங்கில் இருக்கும்போதே உங்களுக்கு உதவித்தொகை கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதாவது நீங்கள் 10th பாஸ் ஆகிருந்தால் 6000 ரூபாய், அதே இது 12th பாஸ் ஆகிருந்தால் 7000 ரூபாய் கொடுக்கப்படும்னு சொல்கிறாங்க. அதே இது 2-3 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிடுச்சுன்னா 15% இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு, ஃபார்ம் டவுன்லோட் பண்ணுறதுக்கு 100 ரூபாய் நீங்கள் வந்து ஃபீஸ் கட்டணும் அப்படின்னு சொல்கிறாங்க. எஸ்சி எஸ்டி பிடபிள்யூஎஸ் லேடிஸுக்கெலாம் வந்து ஃபீஸ் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதுக்கு எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, bp.icf.gov.in அப்படின்ற வெப்சைட்டில் நீங்கள் இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்த ஜாப் பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு காவல்துறை உதவி ஆய்வாளர் பதவிக்கு 750 வேகன்சி இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அதுலேயே பார்த்தீங்கன்னா, 191 வேகன்சி லேடிஸ்க்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. இந்த ஜாபுக்கு தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வாணையம் மூலமாக தேர்வு நடத்தப்பட்டு தகுதியானவர்கள் வந்து தேர்வு செய்யப்படுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த ஜாபுக்கு எந்த டிகிரி படிச்சிருந்தாலும் போதும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஏஜ் வந்து 20-30 இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த எக்ஸாமுக்கு லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா, நாளைக்கு தான் லாஸ்ட் டேட் அப்படின்றதையும் சொல்லியிருக்கிறாங்க. இந்த எக்ஸாமுக்கு எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, tnusrb.tn.gov.in அப்படின்ற வெப்சைட்டில் நீங்கள் இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்த ஜாப் பார்த்தீங்கன்னா, சுகாதாரத்துறையில் வேலை. இதுக்கு பார்த்தீங்கன்னா, தூத்துக்குடி மாவட்டம் சுகாதார அமைப்பில் தமிழ்நாடு ஸ்பூட்டம் மைக்ரோஸ்கோபிஸ்ட்டுக்கு ஜாப் வேகன்சி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதுக்கு போஸ்டிங் பார்த்தீங்கன்னா, தூத்துக்குடி அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க. இந்த எக்ஸாமுக்கு லாஸ்ட் டேட் எப்போ அப்ளை பண்ணணும்னா, 5 ஜூலை 5ஆம்தேதிக்குள்ளே அப்ளை பண்ண சொல்லியிருக்கிறாங்க. மொத்தம் 4 வேகன்சி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுவும் ஆஃப்லைனில் தான் இதுக்கு வந்து அப்ளை பண்ணணும் அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க. tuticudi.nic.in அப்படின்ற வெப்சைட்டில் நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபார்ம் டவுன்லோட் ஆகும். அந்த ஃபார்மை ஃபில்லப் பண்ணிங்கன்னா அதிலே வந்து டீட்டெயில்ஸ் கொடுத்துருவாங்க. அந்த வெப்சைட்லேயே வந்து சொல்லிடுவாங்க என்றைக்கு வந்து டைரக்ட் இன்டர்வியூக்கு வரணும் அப்படின்னு. அதில் நிறைய வேகன்சிஸ் இருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. அதாவது மருத்துவ அதிகாரி ஒரு ஆளுக்கும், மூத்த சிகிச்சை மேற்பார்வையாளர் ஒரு ஆளும், சிகிச்சை காசநோய் ஆய்வாளருக்கு வந்து ஒரு ஆளும் தேவைப்படுது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த எக்ஸாமுக்கு பார்த்தீங்கன்னா ஃபீஸ் எதுவுமே கிடையாது அப்படின்றதையும் சொல்லியிருக்கிறாங்க. அடுத்த ஜாப் பார்த்தீங்கன்னா, பேங்க் ஆஃப் பரோடாவுக்கு கீழே வர பேங்க் ஆஃப் பரோடா ஃபினான்ஷியல் சொல்யூஷன்ஸில் தான். இதுக்கு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டேட் எப்போ சொல்லியிருக்காங்கன்னா, 17 வரைக்கும் லாஸ்ட் டேட் இருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. என்ன போஸ்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏவிபி மேனேஜர், அதாவது ஐடியில் அப்ளிகேஷன் சப்போர்ட் தேவைப்படுது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த எக்ஸாமுக்கு ஆன்லைனில் அப்ளை பண்ணணும் அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க. 55 வயசுக்குள்ளே இருக்கணும் அப்படின்றதையும் சொல்லியிருக்கிறாங்க. அதாவது கவர்மெண்டால் அங்கீகரிக்கப்பட்ட காலேஜில் படிச்சிருக்கிறனும், என்ன படிச்சிருக்கணும் பார்த்தீங்கன்னா, பிஇ ஆர் பிடெக் ஆர் எம்சிஏ படிச்சிருக்கிறனும், இல்லைன்னா இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. 5 இயர்ஸ் மேக்ஸிமம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா டைரக்ட் இன்டர்வியூ தான் இருக்குது அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. அந்த இன்டர்வியூக்கான ஃபார்ம் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கான வெப்சைட் கொடுத்துருக்காங்க, http://portal.turbohire.co அப்படின்ற வெப்சைட்டில் நீங்கள் இந்த ஃபார்மை அப்ளை பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த ஃபார்ம் டவுன்லோட் பண்ணிங்கன்னா அதிலே வந்து டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க என்றைக்கு டைரக்ட் இன்டர்வியூக்கு வரணும் அப்படின்னு. வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா நம்ம சேனல் ட்ரெண்டிங் சொசைட்டி தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.